Asmad Guru Parampara Yai Namaha. There. Adhikara Parigraha Paddhati Le Nangavadu Slokati Le Uru Bhaktananavan Idara Ulaha Sayalam Vittivittu தனக்கு மோக்ஷம் மட்டுமே வேண்டும் என்று எம்பெருமானிடம் வேண்டி நிற்கிறான்னு வச்சுப்போம். அவனுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தையும் கை நிறைய பணங்காசையும் இதர நற்பலன்களையும் எம்பெருமான் அவனுக்கு ஆனுஷங்கிகமாக அவன் இந்த பூலோகத்திலே வசிக்கின்ற வரையிலே அவனுக்கு கட்டாயம் வந்து சேரும்படியாக பண்ணுகிறான். மேலும் அவனுடைய தேக அவசானத்திலே அவன் கோரியதான அந்த மோக்ஷமும் அவனுக்கு கிட்டுகிறது. அதனால இந்த பாதுகா பக்தனானவன் எல்லா விதமான சுகங்களை இகலோகத்திலும் பரலோகத்திலும் அடைகிறான் அப்படின்றத சொன்ன பிற்பாடு இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துல ராம பிரயாண ஜனிதம் யபனீய சோகம் ரத்னாசனே திதவதி மணிபாதரக்ஷே பிருத்வீம் நிஜே நயசசா விஹிதோத்தரீயாம் ஏகாத பத்ரதிலகாம் பவதி விதேனே. அதாவது ஹே மணிபாதரக்ஷே, கல்லிழித்த எம்பெருமான் திருவிழிலை காப்பாற்றுகின்ற பாதுகையே, பவதி நீயானவள் ராம பிரயாண, ராமன் காட்டுக்கு பிரயாணப்பட்டதினாலே எழுந்தருடையதினாலே ஜனிதம் உண்டாயிருக்கிறதான சோகம் துக்கத்தை மன வருத்தத்தை வியபனீய அதை போக்கடித்து விட்டு ரத்னாசனே கல்லிழைத்த சிம்மாசனத்திலே ஸ்திதவதி நிலையாக இருந்து கொண்டு பிருதுவி இந்த பூமியை நிஜேன தன்னுடையதானதாக யசசா உட்பாதுவியே உன்னுடைய மகிமையினாலே உன்னுடைய கீர்த்தியினாலே விஹித பண்ணப்பட்டிருப்பதான உத்தரீயம் ஒரு மேல் துணியை நீ கொண்டவளாகவும் ஏகாத பத்ர ஒற்றை குடையாகிற திலகாம் நெற்றியிலே திலகமாகிய பொட்டையும் உடையவளாக விதேனே பண்ணினாய். ஹே பாதுகையே, ஸ்ரீராமபிரானவர் இந்த அயோத்தியா தேசத்தை விட்டு விரிந்து கானகம் சென்றதாலே அவரை பிரிந்த துக்கம் உனக்கு நிச்சயம் இருக்குமே. அதனால அந்த துக்கத்தெல்லாம் அடக்கிண்டு சிம்மாசனத்திலே எழுந்தருளியிருந்து இந்த லோகத்தை காப்பாற்றி இந்த பூமியை ஸ்ரீராமன் விட்டு பிரிந்த துக்கத்தை நீ போக்குகிறாய். எப்படின்னா உன்னுடைய கீர்த்தியினாலே ஒரு வஸ்திரத்தை மேல் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு உன்னுடைய ஒற்ற குடையாலே இந்த பூமாதேவிக்கு நெற்றியிலே திலகமிட்டார் போலே பொட்டிட்டார் போலே இருக்கிறாய். இது எதற்காக இந்த கற்பனையான உருவகம் இங்கே சுவாமி பண்றாருன்னு பார்த்தோம்னா அதனுடையதான உள்ள அர்த்தம் என்னன்னா சுவாபதேசம் என்னன்னா நல்ல ஆச்சாரியர்கள்
பகவானை விட்டு பிரிந்ததான அந்த துக்கத்தை தாங்கள் தங்கள் மனசிலே அடக்கி கொண்டு இந்த லோகத்துல இருக்கிறவாள்லாம் சகல சௌக்கியங்களையும் அடையணும் அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு அந்த சகல சௌக்கியங்களையும் எல்லாருக்கும் ஏற்படும்படியாக பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு சுவாபதேசமான அர்த்தம். ஹே பாதுகே பாதுக நினைச்சுதான் தன்னை ஆள வேண்டிய ராமன் காட்டுக்கு போயாச்சு. நாம அவன் புறட்டு போகும்போது அவனோட போயிருந்தோம். சிட்டருடைய வேண்டுதலின் பேரிலே ராமன் அதை பரதனுக்கு கொடுத்தான். இப்போ திரும்பி ராஜ்யத்தில் வந்து அந்த அயோத்தியன் நந்தி கிராமத்தில் சிம்மாசனம் கல்லெடுத்த சிம்மாசனத்து மேலே ஏழை பண்ணி வச்சிருக்கான் பரதன். அதனால ராமனுடைய பிரிவினாலே இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு ஏற்பட்டதான சோகம் இவ்வளவுன்னு சொல்ல முடியாத அளவற்றதாக இருந்தது. தன்னை ராமன் ஆள வேணும்னு பூமாதேவியும் பார்த்தா அதுவும் நடக்கல. ஆனா பூமாதேவி ஆளல. அந்த சோகத்தை அந்த பூமாதேவியினுடைய சோகத்தை ஹே பாதுகா தேவியே நீதானே போக்கினாய். சரி, ராமனை பிரிந்த துக்கம் பூமிக்கு, அப்போ பாதுக அந்த பூமியினுடைய ராமன் பிரிந்த துக்கத்தை எப்படி போக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்டா, நீ ஹே பாதுகையே நீ நந்தி கிராமத்துல பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ரத்ன சிம்மாசனத்திலே வீற்றிருந்தாய். அப்படி நீ அமர்ந்ததினாலே நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. ராமன் வந்து நேரடியாக ஆளாவிட்டாலும் கூட ஸ்ரீ ராம பாதுகைகள் ஆள்கின்றதேன்னு அவருக்கு சந்தோஷமா. இத நம் சுவாமி தேசிகன் ஒரு அழகான முறையிலே அங்கே விவரணம் பண்றார். ராமன்னா ராமன், ரமணன்னா நாயகன். அப்போ பூமிக்கு ஏற்பட்ட சோகம் பூமியினுடைய சக்கியான பாதுகா தேவி தீர்த்து வச்சாளாம். எப்படி? நாயகன் இல்லையே, நாய்க்கு அலங்காரம் பண்ணிக்க மாட்டாள் இல்லையா, நல்ல வஸ்திரம் உடுத்திக்க மாட்டா, நெத்தியில நன்னா போட்டு வச்சுண்டு அலங்காரம்லாம் பண்ணிக்க மாட்டா, அப்போ அலட்சியமா இதெல்லாம் பண்ணிக்காத இருப்பா, ஆம்பளையா இல்லையே கிடக்கனால. இப்போ அந்த மாதிரி இருந்த பூமாதேவி ராமனை பிரிந்தவள், நல்ல வஸ்திரங்கள் உடுத்திக்கல, நெத்தியில நன்னா போட்டு வச்சுக்கல, அப்படி இவற்றையெல்லாம் அலட்சியம் பண்ணி இருந்தவளான பூமாதேவி அவளுக்கு இப்ப சந்தோஷமா. அந்த பூமாதேவியின் சகியாகிற பாதுகைகள் நாட்டை ஆழ்கிறது. அது உத்திரியம் தரிக்குன்னா, இப்போ ஜென்ரலா ஆணுடைய மேலாடைக்கு தான் உத்திரியம்னு பேரு, வேட்டி உத்திரியம்னு சொல்றோம் பாருங்க. ஆனா பெண்ணுடைய மேலாடைக்கு அது மேலாக்குன்னு பேரு. ஆனா இங்க விஹித உத்தரியாம்னு சாதிக்கிறார். பிருத்வீம் நிஜேன எசசா விஹித உத்தரியாம்னு சாதிச்சிருக்கிறதுனால இது பெண்ணுடைய மேலாடையாக எப்படி ஆகும்னா, அது இப்ப பூமாதேவிங்கிறது நாம பெண்பாலா தானே சொல்றோம், அதனால அந்த உத்திரியம் அங்கே மேலாடையாக ஆகிறது. வெண்கொற்ற கொடை அது எப்படி இருக்கும், ரவுண்டா இருக்கும், வட்டமா இருக்கும். அது பூமிக்கு நெற்றியிலே இட்ட திலகம் மாதிரி இருக்கும்.
ராமன் அவன் ரமணன் தன் பிரிய நாயகன் பிருத்திவி பூமி அது எம்பெருமானுடைய ஒரு பத்னி பூமாதேவி. ஆகவே ராமன் இல்லாத குறைய பூமி இப்போது பாதுகா ரூபத்தில் அந்த பூமியை பாதுகை ஆள்வதாலே அந்த துக்கம் இல்லாத பூமி சந்தோஷப்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஒரு செய்தியை சொல்லி இதனாலே ஆச்சாரியாளுடைய பிரபாவம் மிக அதிகமாக இருக்கு. இந்த ஆச்சாரியால் பகவானை விட்டு பிரிஞ்சவாதானே அந்த துக்கத்தை அவா தாங்க அடக்கிண்டு இந்த லோகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் சகல சௌகரியாதிகளும் கிடைக்கும்படியா பண்றாளோனோ ஆச்சாரியர் எப்படி எம்பெருமானை தாங்கள் பிரிந்த துக்கத்தை அடக்கி கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி பாதுகா தேவியானவள் தான் ராமனை பிரிந்த துக்கத்தை உள் மனசிலே போட்டு புதைத்து கொண்டு ராமனுடைய பிரிவாலே வருத்தப்படும் பூமாதேவி முதலானவர்களுக்கு மேலாடையாகவும் அந்த கொடை பிடித்து கொண்டு வெண்கொற்ற கொடையினாலே அந்த பூமிக்கு திலகம் வைத்தது போலேயும் ஆக்கி கொண்டு மற்றவர்களையும் அந்த அயோத்தியா ஜனங்களையும் பாதுகை மகிழ்விக்கிறது அப்படின்னு அத்தி அற்புதமாக இங்கே சுவாமி தேசிகன் சாதிச்சார் கேட்டுப்போம். கவிதாரியசிம்ஹாய கல்யாண குருசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.